ஹே கைஸ் நான் மொனிஷ் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் நம்ம காலேஜில் நம்ம ஃப்ரெண்டுக்கு அட்மிஷன் போட வந்திருக்கோங்க ஸோ நியூவாக அட்மிஷன் யாரா போட வந்துருக்கீங்கன்னா இந்த வீடியோ சமயூஸாக இருக்கும் போது நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க கமெண்ட் லெப்ட்டுக்கு சொல்லுங்க வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ண பாருங்க எல்லாரும் ஸோ கைஸ் ஆல்ரெடி போட்ட வீடியோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க அதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் சேட் பண்ணி வந்து கேட்டிருந்தீங்க நிறைய டவுட் சொன்னீங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ கிளியர் பண்ண முடியுமா சொல்லிட்டு தெரியல ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் இந்த வீடியோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எவ்வளோ உங்ககிட்ட என்னென்ன கேட்பாங்க ஜெராக்ஸ் என்ன கேட்பாங்க ஃபோட்டோஸ் எவ்வளோ கேட்பாங்க சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்க போகிறோம் என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் வந்திருந்தேங்க ஸோ நிறைய வந்து டவுட்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தோம் நானும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்தோடனே ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா என்ன கோர்ஸ் சொல்லிட்டு கேட்பாங்க அதையும் நீங்கள் சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்புறம் தான் உங்ககிட்ட வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்குவாங்க நம்ம வந்து பெண் மட்டும் எடுத்துருந்துங்க இல்லை எங்களை மாரி தான் வெளியே வந்து வாங்க முடியும் வெளியே வந்து ஷாப்ஸ் இருக்குங்க ஸோ வந்து வாங்கிக்கலாம் அப்படி நம்ம எலக்ட்ரிக் கார்டில் வந்து உட்காந்து அப்படியே பார்த்துட்டு நீங்கள் வந்து உள்ள வந்துட்டு ரீசெண்டாக நம்ம காலேஜில் ப்ரோக்ராம்லாம் நடத்திட்டு இருந்தாங்க அது எங்கே நடத்துவாங்க பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஆஃபீஸ் தான் நடத்துவாங்க அங்கே தான் நம்ம உட்காந்துருக்கோங்க ஸோ இங்கே தான் அட்மிஷன் எல்லாமே வந்து போடுறாங்க ஸோ இங்கே தான் போட்டு நம்ம ஃபீஸ்லாம் கட்ட வேண்டியது இருக்கும் ஸோ நம்ம கட்டிட்டு இங்கே வந்து நம்ம கட்ட வேண்டியது நம்மளோட ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க என்ன டிபார்ட்மெண்ட் சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து பிகாம்ங்க நம்ம கேம்பஸ் வந்து இங்கே கிடையாது நம்ம கேம்பஸ் ஏரிக்கார அங்கே இருக்குது கேம்பஸ் இது வந்து மெயின் கேம்பஸ் ஃபீஸ்லாம் கட்ட வேண்டியதுனால பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வருவோம் ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம்பஸ் இப்போ தான் என்கொயரி எல்லாம் முடிஞ்சு நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி வச்சுங்க எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 700 சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்கிறாங்க ஸோ அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா 10,000 வச்சிருக்கணும் ஏன்னா சீட்டு பிளாக் பண்ணுறது 10,000 வாங்குவாங்க ஸோ அது வந்து நீங்கள் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீட் வந்து பிளாக் பண்ணணுங்க அதுக்கப்புறம் பிளாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் சீட் வந்து ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வர பாருங்க நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன் அப்ளிகேஷன் ஃபார்மில் 10th மார்க் 12th மார்க்ல இருந்து எல்லாமே கேட்பாங்க அது இல்லாமல் உங்கள் சைன் வேறு நிறைய இடத்துல வந்து நீங்கள் போட வேண்டியது இருக்கும் ஸோ அது இல்லாமல் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கட்ட போகிறீங்க அதெல்லாம் சொல்லிட்டு போடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து காசு வந்து கொடுத்துட்டு வாங்கிக்க வேண்டியதான் மெயின் கேம்பஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லிட்டு எனக்கு தெரியாது நான் உள்ள வரும்போதே போர்டு வச்சிருக்காங்க இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ தான் நானே பார்த்தேன் இந்த இடத்துல வந்து கிரவுண்டில் வந்து கிரிக்கெட் ரொம்ப காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம் சாட்டர்டே காலேஜ் லீவுங்க அதனால் அட்மிஷன் மட்டும் போயிட்டு இருக்கு ஸோ நம்ம அட்மிஷன் போட்டதால தான் வந்திருக்கோங்க ஸோ மெடிசினல் கார்டன் சொன்னு போட்டுருக்கோம் என்னென்ன செடிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு லீவ்னா கேன்டீன் கூட க்ளோஸில் இருக்கும் போல நம்மளுக்கு தெரியல நம்ம அப்படியே பார்த்துட்டு நம்ம கிரவுண்டுக்கு போக வேண்டியதாங்க கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா சமையாக இருந்தது பார்க்கும்போது ஸோ வாலிபால்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் நெட்லாம் பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிருக்காங்க ஸோ ஈவென்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விளையாடுவாங்க நான் சொல்ல மாட்டேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டோன்னு உங்ககிட்ட என்னென்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா 8 ஃபோட்டோ வந்து கேட்பாங்க அப்புறம் ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்று கேட்பாங்க அப்புறம் 10th 12th மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல் கேட்பாங்க பர்த் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் ஒன்று கேட்பாங்க அப்புறம் தெரிஞ்சு அவ்வளோதாங்க ஸோ அவ்வளோதான் கேட்பாங்க அப்புறம் காலேஜ் ஓப்பன் டேட் வந்து மெயிலேயோ இல்லை மெசேஜோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும் காலேஜ் வரும்போது மினியேச்சர் மாடல் சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்பாங்க பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் ஸோ ரோட்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்து பார்க்கும்போது கிளாஸில் வந்து வச்சிருப்பாங்க ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்த்துருந்தா மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து கிளம்பியாச்சு நம்ம காலேஜில் பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் எல்லாமே வந்து இங்கே தான் பார்க் பண்ணுவாங்க ரொம்ப பெருசாக இருக்குல்ல நம்ம தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நினைக்கிறேன் நம்ம இங்கே கிளம்ப போகிறோங்க ஸோ அப்படியே பார்த்துட்டே போக வேண்டியது லாஸ்ட் இயரில் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து கேட்டிருக்கீங்க நானும் வந்து எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதெல்லாம் வந்து கேட்டிருக்கீங்க நம்மளும் வந்து சொல்லியிருக்கோங்க ஸோ இந்த இயரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன டவுட்லாம் இருக்காங்க கேளுங்க ஸோ வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் நம்ம காலேஜ் விட்டு போயிட்டு நாளைக்கே திருப்பி வரணும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரிஜினலாக வந்து கேட்டிருந்தாங்க அதெல்லாம் சப்மிட் பண்ண சொல்லிட்டு வந்திருந்தோங்க ஃபோட்டோஸ்லாம் நம்ம இன்னும் சப்மிட் பண்ணல ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வந்திருந்தோம் அப்படியே வெளியே வந்து ஜூஸ்லாம் குடிச்சிட்டு நம்ம பையன் ஸ்னாப்லாம் போட்டிருந்தேன் எதுக்கு சரி உள்ளே போயிட்டு அங்கே போய் சப்மிட்லாம் பண்ணிட்டு கிளம்பி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ல எப்படி இருக்கு சொல்லுங்க நிறைய பேர் நியூ அட்மிஷன்லாம் இருப்பீங்க ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க ஸோ என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்கும் கேளுங்க ஸோ நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் ஓகே பாய்